ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து செஞ்சிடலாம். ஏன் ஹெல்தின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து கோதுமாவில் தான் செய்ய போகிறோம். கோதுமாவு ப்ளஸ் நாட்டு சர்க்கரையில் செய்ய போகிறேன். உங்களோட நாட்டு சர்க்கரைலாம் நீங்கள் ஜீனியிலே கூட செஞ்சுக்கலாம். பட் நாட்டு சர்க்கரையில் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் கோதுமாவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து கோதுமாவை எடுக்கிறீங்களோ அதே இதிலே வந்து ஸ்வீட்டுக்கும் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறாமல் இருக்கும். ஸோ அந்த அரை கப் கோதுமாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடணும். போயிட்டு கோதுமாவை அந்த ஸ்மெல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டிங்கன்னா தான் நம்ம ஸ்வீட்டெல்லாம் சேர்க்கும் போது சட்டுன்னு அது வெந்துடும். ஸோ இப்போயே நல்லா வறுத்துட்டோன்னா அது வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 to 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் வறுத்து தனியாக அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து கோதுமாவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் ஜீனி எடுக்கணும், இல்லை நாட்டு சர்க்கரை எடுக்கணும். நான் அரை கப்பு கோதுமாவை எடுத்ததுனால அதே அரை கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதி, அதாவது நாட்டு சர்க்கரையில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை வந்து கரைஞ்சா போதும். நமக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. அது கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஏலக்காய், இல்லை ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி பாகுப்பதம் தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் கோதுமாவை, அதை சேர்த்துலாம். நீங்கள் கோதுமாவை சேர்த்த உடனே சட்டுன்னு அது வந்து அப்படியே ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து கலந்துடும். ஸோ உடனே நீங்கள் கலர ஆரம்பிச்சிருங்க. கட்டிலாம் தட்டாது. பட் உடனே கலர ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து கோதுமாவும் சேர்ந்து நல்லா ஒரு கட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். இதுக்கு வந்து நீங்கள் ஜீனி சேர்க்குறது இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஜீனியும் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, போட்ட உடனே இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாம் கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப நெய் தேவைப்படாது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் போதும். அப்புறம் முந்திரி பருப்பு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா பாதாம் பருப்பு எதனா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. ஸோ இந்த முந்திரி பருப்பு நெய்யும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ பேனில் ஒட்டாமல் நம்ம அல்வா பதத்துக்கு இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே வரும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே சேர்ந்து முந்திரி பருப்பு எல்லாமே சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வரும். அதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் எல்லாம் கலந்து வந்துடும். ஸோ இது கோதுமை உங்கள்கிட்ட வீட்டில் ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் அந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். இப்படியே அல்வா மாதிரியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பர்பி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெய் தடவின தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பியை வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா லெவல் பண்ணிடுங்க. லெவல் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக பாதாம் பருப்பு வந்து கட் பண்ணி வச்சுருந்தது போட்டேன் கார்னிஷ்க்கு. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நீங்கள் உடனே சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆறின பிறகு ஃபர்வி மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இதை வந்து லைட்டாக ஆற விட்டுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறமா நைஃப் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஆறினதுக்கப்புறம் கட் பண்ண முடியாது. ஸோ இப்போவே லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த பர்பி ஷேப்புக்கு வரும். அதனால் ஒரு 3 to 4 hours இதை அப்படியே வந்து விட்ருங்க, லைட்டாக கட் பண்ணிவிட்டு. இல்லை உடனே சாப்பிட்டா நீங்கள் அல்வா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3 to 4 hours விட்டுட்டே அது நல்லா செட் ஆயிரும். ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா பீஸாக அந்த மாதிரி பர்பி மாதிரி கிடைக்கும். அதனால தான் ஒரு 3 to 4 மணி நேரம் விட சொல்கிறேன். ஸோ ஒரு 2 days 3 days இந்த மாதிரி வச்சு சாப்பிடும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பர்பி மாதிரி ஒரு 3 to 4 hours அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கோதுமாவு பர்பி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெலாம் வச்சு விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் இந்த கோதுமா பர்பியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் வந்து ஜீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பாய்.